சோ இந்த இரட்டை உணர்ச்சிகளை இரட்டை உணர்ச்சிகள் அறவே இல்லாமல் ஆழ்வழக்கம் போல தான் தானாகவே எந்த இந்த மாதிரி கண்ணு காது மூக்குன்னு எந்த மாதிரி அவயமும் வச்சுக்காம ஆனா எல்லா சக்திகளும் அங்க உட்கார்ந்துட்டு புரியுதா, அந்த உறக்கத்துல எல்லா சக்தியும் இருக்கா இல்லையா நம்மளுக்கு? கனவுல என்ன லைட் போட போறது? கனவுல கல்யாண சத்திரத்துக்கு போறோம், கனவுல போய் ஒரு பெரிய மாலுக்கு விசிட் பண்றோம், எஸ்கலேட்டர் எல்லாம் போறோம், பொருள் எல்லாம் வாங்குறோம், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் டைம் ஆறுறதுக்கு அவசரப்படுறதெல்லாம் கூட நுணுக்கமா தெரியுது, வெளிச்சம் தெரியுது, இருட்டு தெரியுது. சோ அவாந்தரமா, அவாந்தரம்னா என்ன அர்த்தம்னா எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் புத்தி எல்லாம் வேணும்னு அதுக்கு தேவையே இல்லை. நம்மளோட புத்தி வேணும், நம்மளுடைய மனமா எண்ணங்களா அது விவகரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தேவையே இல்லை. அதுல இல்லை, இதுல இல்ல, ஆன்மால இல்ல. ஆனா ஆன்மாவாலதான் சகல இதுவும் குண சம்பந்தத்தினால முக்குணமயமா ஓயாம வந்து முக்குணங்களே ஆன்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆன்மாவே ஆன்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கு பொறுமா. அதுக்கும் அந்நியம் இல்ல, குணங்களுக்கும் அந்நியத்தன்மை கிடையாது. குணங்களா இருக்கிறதும் அது. ஃபர்ஸ்ட் ஜலம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் காஃபி பொடிய ஃபில்டர்ல போடுறீங்க, அது வழியா ஃபர்ஸ்ட் ஜலம் எடுத்துக்கல, ஃபர்ஸ்ட் காஃபி ஃபில்டர்ல இது போடுறீங்க, மேல தண்ணியை ஊத்தினோடனே காஃபியினுடைய காஃபி பொடியினுடைய எசன்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அந்த கலரையும் மாத்தி சாரமா காஃபி டிகாக்ஷன் இறங்குற மாதிரி ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி நம்ம எழுந்துக்கும் போதே மனம்ன்றது வந்து முக்குணமயமா. அதுலயும் மூன்று குணங்கள், அதுல ஒரு தராதரம் இருக்கு, ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் கிளியரா இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்படியே ஆன்ம பொருளாவே இருக்கிறது வந்து சத்துவ குணம். ஆனா இந்த பக்கம் பார்க்க வேண்டிய அனுகிரகம் அதுக்கு கிடைச்சிருக்கணும், அதையும் அதுதான் கொடுக்கணும். எதுக்கு? இந்த சத்துவ குணமான மனத்துக்கு. சத்துவ குணம்னா என்ன? நேரடியா உண்மையா தெரியும். ஆமா, பிரபஞ்சமே வந்து ஒரு பொதுவான ஏதோ ஒரு சக்தி கொண்ட அறிவிலிருந்து தானே எல்லா ஜீவராசிகள்ல இருந்து மலைகள்ல இருந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து இயங்கிட்டு இருக்க முடியும். இந்த இயக்கத்துக்கு இப்படி அருகதை தனியா கிடைக்கும், அவைகளுக்கா கிடைச்சிட்டாது அப்படின்றது சத்துவ குணம் தெளிவு. அதுல வர்றது ஒரு நம்பிக்கை. என்னதான் பெரிய அடர்ந்த சைக்ளோன் வரா மாதிரி சென்னையினுடைய 60 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மேகம் மூடி மறைச்சிட்டு இருந்தாலும் 24 மணிக்கு மேல சூரியன் வெளியில இருக்கு, என்னைக்கோ விலகும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும்ல. ஒரு மெட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவனுக்கு எல்லாம் நுணுக்கமா தெரியும்ல. காத்து மண்டலம் இவ்வளோ டிப்ரெஷன்னால இவ்வளோ மேகங்களை கொண்டு தள்ளி இங்க வச்சிருக்கு, கொடை போட்ட மாதிரி வச்சிருக்கு. டெஃபினட்டா இப்ப வந்து டைமே வித்தியாசமே தெரியல, காத்தால 6 மணியா, சாயந்தரம் 6 மணியா, மத்தியானம் 12 மணியான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு காலை நடுப்பகல் மாலை மாதிரி எல்லா சமயமும் 12 மணி நேரம் இருந்ததுன்னா அப்ப அவனுக்கு தெரியும்ல. அத போல ஞானிக்கு வந்து இங்கே வந்து மனோமயமாகவும் புத்தி மயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் என்ன பிரெசிபிட்டேஷன் மூன்று குணங்கள்னால மாறினாலும் இல்லையே, இவைகளுக்கு இருப்பு இல்லையே. சினிமாவை டைரக்ட் பண்ணி படத்தை போடுற டைரக்டர் அந்த காட்சிக்கோ அந்த சம்பவத்துக்கோ எல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிச்சவர் அவர் தானே, அவர் எப்படி மயங்குவார்? அவர் இன்னும் வந்து இந்த இடத்துல அந்த ஷாட்ல நான் பண்ண தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோக்கு தெரியாது, ப்ரொடியூசருக்கு தெரியாது அப்படின்னு அடுத்த படத்துல இதை நம்ம பண்ணிக்கலாம்னு அவருக்கு மட்டும் தானே தெரியும் இல்லையா? மொத்தம் தெரிஞ்சிருக்குல்ல அவருக்கு. ஸோ ஒரு சாதாரண மனுஷன் ஆனு பார்த்துட்டு இருக்கிற படத்தை அதுலயே மூழ்கி போய் பரவசப்பட்டு குறிப்பிட தன்மை அவர்கிட்ட இருக்காதோ அந்த மாதிரி இருக்கிறது சத்துவ குணம் இருக்கு. நம்மளே அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போறோம், அதுல அதுல இருக்கும், ராஜச குணத்துல இருக்கும், தாமச குணத்துல இருக்கும்,
இது வந்து அந்த உள்ள வந்து அஞ்சு கோஷங்கள்லயும் இந்த மாதிரி மாதிரி வருது. அதெல்லாம் அறுதிட்ட தருணங்கள் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும். அங்கதான் வந்து அந்த பார்வை செட் ஆறுது.